இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீரபாபு சார் கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட், இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம், நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது. பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நம்ம போடுவோம். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில. இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் மிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆஃப்டர் கொரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீரபாபு சார் தெரியும். ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி, அவரே டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முடக்கர்தான் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெருசானதுக்கப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டுறாங்க. சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கைவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும், அதுதான் முடக்கருத்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயட் இருக்கும், இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் 6000 பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மனசு. அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரக்ஷன் அவங்களே தான். சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில், சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில், சின்மை மேம் அவங்க வாய்ஸில், குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க. காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை. ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார், காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். அது அடுத்து January 5 வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது, 25 முடக்கர்த்தான் படமும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாரும் பேதாரவும் கொடுக்கணும். 2016 அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு, பட் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது. ஸோ மறுபடியும் மழைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, சேஃப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த வருஷத்தில் எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கர்மேகங்கள் கலைகின்றன, வா வரலாமா. ஸோ ஜான்வரிலையும் ரிலீஸ் ஆகுது. மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம், மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, சேஃபாக இருங்க. படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும். ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ ஸோ மச்.